வெளுத்து போன கிழிஞ்சு போன துணிகளை கட்டிக்கிட்டு இருந்த சாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் பழைய ஒட்டி ஒரு துணி முட்டையை எடுத்துக்கிட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஐயோ அம்மா, இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்? காலெல்லாம் வலிக்குதுமா. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தா போதும்பா. எங்க அண்ணன் ராஜசேகர் வீடு வந்துடும். என் அண்ணன் நிறைய வியாபாரம் எல்லாம் செஞ்சு பெரிய பணக்காரனாயிட்டான். அது மட்டும் இல்லப்பா, அவனை மாதிரி நம்ம குடும்பத்துல யாரும் அவ்வளவு பணம் சம்பாதிக்கல, வரவும் வராது. அவனுக்கு அனாமிக்காங்கிற கண்ணு இல்லாத பொண்ணு இருக்கா. நீ அந்த கண்ணு தெரியாத பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. கொஞ்ச நாளைக்கு கணவனா நடி, சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு எழுதிக்கணும்டா. நீயும் அப்பாவும் என்ன சொல்றீங்களோ செய்யறமா. நமக்கு பணம் வேணும், அந்த பணம் அனாமிகா கிட்ட இருக்கு, அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால சாரதாவும் பிரசாதும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. மூணு பேரும் இப்படி நடந்து ஒரு ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த ஊர்ல இருந்த மரத்தடியில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்தாங்க. ஊர் மக்கள் அங்கேயும் இங்கேயும் நடக்கும்போது அவங்க மேல இருந்து வந்த கெட்ட நாத்தத்துக்கு மூக்க பொத்திக்கிட்டு போனாங்க. கேவலமா சாரதாவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க யாரும் அதை கண்டுக்கல. கொஞ்சம் கூட கவலை இல்லாம மறுபடியும் எழுந்திருச்சு ராஜசேகரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. ராஜசேகரண்ணா, ராஜசேகரண்ணா, ஐயையோ, ஏன் இப்படி ஒல்லி ஆயிட்டீங்க? சமயக்காரங்க யாரும் உங்களுக்கு சரியா சமைச்சு போடுறது இல்லையா அப்படின்னு சொன்னதும் ராஜசேகர் மூக்க முடிக்கிட்டு, என் விஷயத்த விடுங்க, நீங்க இந்த பொட்டிய எங்கேயாவது ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு முதல்ல நல்லா தேய்ச்சி கழுவி குளிங்க, போங்க அப்படின்னு சொன்னதும் அவர் கோபத்தை பார்த்ததும் மூணு பேரும் பயந்து போயிட்டாங்க. மூணு பேரும் அந்த இடத்த விட்டு தன்னோட ட்ரங்க் பெட்டி துணி மூட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உள்ள வந்தாங்க. ராஜசேகர் வீட்டோட பூஜை அறைக்கு போனாரு. அந்த இடத்துல கண் இல்லாத பொண்ணு அனாமிகா துர்கை அம்மனை பார்த்து, அம்மா தாயே, அம்மாவை கொடுக்கலனாலும் அம்மா பாசத்தை கொடுக்கற அப்பாவை கொடுத்த, ஆனா அப்பேற்பட்ட அப்பாவை பார்க்க முடியாம கண்ணு புடுங்கிட்டியம்மா, எப்ப தாயே எனக்கு கண் பார்வை வரும் அப்படின்னு அவ கவலைப்பட்டா. அத பார்த்த ராஜசேகர் கவலையோட கண்ணீர் விட்டு கொஞ்ச நேரத்துல தேறி வந்தாரு. அனாமிகா, உன் பூஜை முடிஞ்சதோ, நம்ம போய் டிஃபன் சாப்பிடணும். பூஜை முடிஞ்சிருச்சுப்பா, டிஃபன் தாராளமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எழுந்திருச்சு தட்டு தடவி ராஜசேகர் கிட்ட வந்தா. ரெண்டு பேரும் சேர்ந்து டைனிங் டேபிள் கிட்ட வந்தாங்க. சாரதா பட்டு புடவை கட்டிக்கிட்டு நகைகளை போட்டுக்கிட்டு டைனிங் டேபிள் கிட்ட வந்தாங்க. பிரசாத் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு டக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ரமேஷ் சொல்லவா வேணும் கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு இருந்தான். எல்லாரும் உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட்டு இருந்தாங்க. அண்ணா, நாங்க எதுக்கு வந்தோம்னா, ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கும்னா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ராஜசேகர் பயங்கரமா சிரிச்சாரு. சாரதா குடும்பம் கோபமா ராஜசேகரையும் கண் பார்வை இல்லாத அனாமிகாவையும் முறைச்சாங்க. கொஞ்ச நேரம் போனதும் அனாமிகா ராஜசேகர் ரெண்டு பேரும் சோஃபால உட்காந்தாங்க. சாரதா பக்கத்துல வந்து நின்னாங்க. அண்ணா, என் பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தெல்லாம் சம்மந்தம் வந்துச்சு, ஆனா நான் தான் நம்ம அனாமிகா வேணும், அவதான் என் மருமகன்னு சொன்னேன். கண் பார்வை இல்லையேன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்க யாரும் முன் வர்றது இல்லன்னு கேள்விப்பட்டேன்ல. கண்ணு இல்ல கண்ணு இல்லன்னு திரும்ப திரும்ப சொல்லாத சாரதா, அவளுக்கு சேர்த்து எனக்கு இருக்கு, அதுதான் சரியா வேலை செய்யறது இல்லையேப்போ. சத்தமா கத்தாதீங்க மாமா, திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னா அப்புறம் அனாமிகா அனாதை ஆயிடுவான் அப்படின்னு சொன்னதும் ராஜசேகர் அமைதியாகி பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு நாள் கண்ணில்லாத அனாமிகாவுக்கு வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த ரமேஷுக்கு கல்யாணம் பண்ணாங்க. அன்னையில இருந்து சாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் சேர்ந்து கண் இல்லாத பொண்ணு அனாமிகாவ அவளோட அப்பா ராஜசேகரையும் கொல்லணும்னு நினைச்சாங்க. ஒரு நாள் கண் இல்லாத அனாமிகா படிக்கட்டுல இறங்கி நடந்து வந்துகிட்டு இருந்தா. அப்போ மாமியார் சாரதா தேங்காய் எண்ணெய படியில ஊத்தினாங்க. அப்போ பூஜை அறையில இருந்த துர்கை அம்மன் கண்ணை திறந்தாங்க. படியில ஊத்தின எண்ணெய் மாயமாயிடுச்சு. அனாமிகா இறங்கி வந்தா. குருடி, நான் ஊதின எண்ணெயில இருந்து எப்படி தப்பிப்ப அப்படின்னு சாரதா படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வந்தாங்க. அப்போ மறுபடியும் என்ன பிரதீட்சையாச்சு, அவ்வளவுதான். சாரதா அதுல காலை வச்சு வழுக்கி விழுந்துட்டாங்க. இன்னொரு நாள் அனாமிகா லான்ல உட்காந்துக்கிட்டு செல்போன்ல பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. சாரதா விஷம் கலந்த ஜூஸ கொண்டு வந்து அனாமிகா கிட்ட கொடுத்தாங்க. அப்போ பூஜை அறையில இருந்த துர்கை அம்மன் கண்ணை திறந்தாங்க. அனாமிகா, இந்த ஜூஸ குடி. எனக்கு வேண்டாம் அத்த, நீங்களே குடிங்க அப்படின்னு எழுந்திருச்சு அனாமிகா. ஜூஸ வலுக்கட்டாயமா சாரதா வாயில ஊத்துனா. அப்போ சாரதா பயந்து போயிட்டாங்க. ஐயோ, இது விஷமாச்சே அப்படின்னு குடிச்ச எல்லாத்தையும் வாந்தி எடுத்தாங்க.
இன்னொரு நாள் ராஜசேகர் பெட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு. பிரசாத், ரமேஷ் ரெண்டு பேரும் ஒரு தலகாணியை எடுத்துக்கிட்டு ராஜசேகர் கிட்ட வந்தாங்க. தலகாணிய வச்சு அமைக்கு கொன்னுடணும்னு நினைச்சாங்க. ராஜசேகர் எழுந்து உட்கார்ந்தாரு. அவ்வளவுதான், பிரசாதும் ரமேஷும் ஷாக் ஆயிட்டாங்க. இப்படி பிரசாத் குடும்பம் சொத்துக்காக ராஜசேகரையும் அவரோட பொண்ணு அனாமிகாவையும் கொல்லறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த துர்கை அம்மனோட அருளால அது எல்லாம் இவங்களுக்கே திரும்ப வந்து சேர்ந்தது. ஒரு நாள் ராத்திரி அனாமிகா தூங்கிக்கிட்டு இருந்தா. தண்ணி குடிக்கலான்னு ராஜசேகர் வந்தாரு. அப்போ பிரசாத் பின்னாடி இருந்து தலையிலே அடிச்சுட்டாரு. ராஜசேகர் அடி தாங்க முடியாம கீழே விழுந்துட்டாரு. தலையில இருந்து நிறைய ரத்தம் போய்கிட்டே இருந்தது. சாரதா போய் படுத்துக்கிட்டு இருந்த அனாமிகா கிட்ட சொல்லி ராஜசேகர் கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அனாமிகா தரையில அப்பாவோட ரத்தம் இருந்த இடத்த தொட்டு பார்த்து பயங்கரமா அழுதுகிட்டே பூஜை அறைக்கு போனா. துர்கை அம்மனை கையெடுத்து வேண்டிக்கிட்டு இருந்தா. அம்மா துர்கை அம்மா, பிறந்த உடனேயே குருடி ஆகிட்ட. அம்மா அவனை பார்த்ததே இல்ல. இப்ப என் அப்பாவையும் கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா தாயே? சொல்லு, எனக்கு முடிவு சொல்லு தாயே. எனக்கு கண்ணு கூடு, என் அப்பாவை கடைசியா ஒரு தடவை பாத்துக்கிற அப்படின்னு கதறினதும் துர்கை அம்மனோட கண்ணு திறந்தது. அவங்க கையில இருந்து ஒரு ஒளி வந்து அனாமிகாவை தொட்டுச்சு. அப்போ அனாமிகாக்கு ரெண்டு கண்களும் வந்துருச்சு. சந்தோஷப்பட்டு மூச்சு பேச்சு இல்லாம இருந்த அப்பா கிட்ட அனாமிகா வந்து அவரை எழுப்பினா. அப்பா, அப்பா எந்திரிங்க, எந்திரிங்க அப்பா. உங்க அப்பனை காப்பாத்தனா, இந்த சொத்து எல்லாத்தையும் எங்க பேர்ல எழுதி வை அப்படின்னு சாரதா அனாமிகாவோட முடிய புடிச்சாங்க. அப்போ அனாமிகா அவங்கள கோபமா பார்த்தா. அடுத்த நிமிஷம் சாரதா காத்துல பறந்து போய் விழுந்தாங்க. அத பார்த்ததும் ரமேஷ் அவளை அடிக்கிறதுக்கு கிட்ட வந்தான். மறுபடியும் அனாமிகா ரமேஷ கோபமா முறைச்சா. அவ்வளவுதான், ரமேஷ் புயல் வேகத்துல பம்பர மாதிரி சுத்தினான். பிரசாத் மட்டும் கையெடுத்து கும்பிட்டாரு. மன்னிச்சிருமா, நானே மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ராஜசேகரன கார்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாரு. ரெண்டு மூணு நாள் போனதுக்கு அப்புறம் சாரதா குடும்பம் ராஜசேகர் கிட்ட வந்தாங்க. தப்பு செஞ்சிட்டோன்னு சொல்லி மன்னிக்கும்படி கேட்டுக்கிட்டாங்க. தங்கச்சி, எங்களுக்கு மட்டும் யாரு இருக்காமா? அனாமிகாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. இந்த சொத்தை எல்லாம் கூட நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு அனாமிகாவையும் அந்த வீட்டு சொத்தையும் சாரதா சாரதா குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சாரு. அன்னையில இருந்து எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். பாய். போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில லட்டியோட மருமக அனாமிகா மாமியார் சாரதா கிட்ட வந்துட்டு இருந்தா. பெட்ல மாமியார் சாரதா ரொம்ப சோர்வா படுத்துட்டு இருந்தாங்க. அவங்க தலையில பத்து இருந்துச்சு. அத பார்த்து, ஐயோ அத்த, என்னாச்சு உங்களுக்கு? ராத்திரிதான் சொன்னீங்க நான் பெரிய பாறாங்கல்ல, என்னை யாரும் அசைக்க முடியாது. புயல் அடிச்சா கூட பனை மரம் மாதிரி நிப்பேன், மலை மாதிரி உயர்ந்து நிப்பேன்னு பயங்கரமா டயலாக் அடிச்சுங்க. காலையில விடிஞ்சு பார்த்தா பூனைக்குட்டி மாதிரி பெட்ல சுருங்கி போய் படுத்திருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு இருக்கும் போது பதில் சொல்ல சக்தி இல்லாத சாரதா ரொம்ப களைப்போட, ஏண்டே மருமகளே, உன்ன உன்கிட்ட பேசுற சக்தி வேற இல்லையே, இன்னைக்கு நீ வெளியிலே சாப்பிடு, அவருக்கும் உன் புருஷனுக்கும் கூட சாப்பாடு ஆர்டர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பிரசாத் அந்த ரூமுக்கு வந்தாரு. சாரதா சொல்லிட்டு இருந்ததெல்லாம் கேட்டாரு. வெளியில இருந்து எதுக்காக சாரதா? நம்ம போலீஸ் மருமகருக்காளு, அவ வீட்லயே எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகாக்கு ஒண்ணுமே புரியல. குழப்பத்தோட நின்னா. செஞ்சு தருவே இல்லமா, உங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லையே, இந்த நேரத்துல சமைக்கலன்னா எப்படி? ஆனா மாமா, டியூட்டிக்கு போக லேட் ஆகுதேன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு தயக்கத்தோட சொன்னான். ஆபீஸ்க்கு ரெடியான அவளோட புருஷன் ரமேஷ் அங்க வந்தான். ஓ, ஹையர் ஆபீஷியலுக்கு கால் பண்ணி உடம்பு சரியில்லைன்னு பொய்ய சொல்லிட்டு ஒரு லீவ் போட அனாமிகா அப்படின்னு சொன்னதும் போலீஸே பொய் சொல்றதான்னு யோசிச்சா. கண்டிப்பா சொல்லணுமா? கண்டிப்பா அனாமிகா, ஆனா நீ என்ன எப்ப பார்த்தாலும் சமைக்க சொன்னா மட்டும் ஏதாவது சாக்கு சொல்லி தப்பிக்கிற, உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? என்ன சொன்னீங்க என்ன பத்தி? எனக்கு சமைக்க வராதா? நான் சப் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் உங்க பொண்டாட்டி, இந்த மாமியாருக்கு மருமக, இன்னைக்கு வீட்ல இருந்து சமைச்சு தரேன். வெரி குட் மருமகளே, போமா, உன்னோட காலடிய நம்ம வீட்டு கிச்சன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. உன் கையால தொடணும்னு சொல்லி அரிசி காத்துக்கிட்டு இருக்கு, பச்சை பசியல் காய்கறி உன் கைப்படாம காஞ்சுகிட்டு இருக்கு, பழங்கள் பல பழன்னு இருக்கு. போமா, போ, சமைக்கிறதுக்கு தேவையான காய் பழம் எல்லாத்தையும் எடுத்து செய் அப்படின்னு சொன்னாரு மாமனார் பிரசாத். அப்பா,
உங்க மருமக நாலாவது உலக போர் செய்யவோ இல்ல நிலவுக்கோ கிளம்பி போகலப்பா. கிச்சனுக்கு போய் சமைக்க போறா அவ்வளவுதான். உனக்கு ஒன்னும் தெரியாதுடா, எத்தனை நாள் கழிச்சு மருமக கிச்சனுக்குள்ள போறா, அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு தொடர்ந்து பேச வந்தாரு. அனாமிகா அங்கிருந்து ரூமுக்கு போய் போனை எடுத்து பேசினா. குட் மார்னிங் சார், என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இன்னைக்கு மட்டும் லீவு வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரமேஷ் வாசல்ல நின்னுக்கிட்டு அனாமிகாவை பார்த்துட்டே இருந்தான். தேங்க்யூ சார், நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா போனை கட் பண்ணா. திரும்ப அவங்க கிட்ட வந்தா. மாமா எனங்க, நான் இப்ப போய் சமைக்கிறேன், ஆனா சாப்பிட்டுதான் போகணும் சரியா? மாமா நீங்க அத்தைய கவனிச்சுக்கோங்க, நீங்க உங்க ரூம்ல உட்காந்து லேப்டாப்ல ஏதாவது வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அப்போ நான் போய் வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன், ஏதாவது வேணும்னா வந்து கூப்பிடுங்க. சரி போ அப்படின்னு சொன்னதால ரமேஷ் அந்த இடத்த விட்டு போயிட்டான். அனாமிகா கிச்சனுக்கு போய் பயங்கரமா யோசிச்சா. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் கிச்சன்ல காலடி எடுத்து வச்சதில்ல. நான் டியூட்டிக்கு போறேங்கிற பேர்ல மாமியாரே எல்லா வேலையும் செஞ்சிட்டாங்க, நான் சாப்பிட்டு மட்டும்தான் போவேன். நானே சமைக்கிற ஒரு நாள் வரும்னு நினைக்கவே இல்லையே. இன்னைக்கு வந்திருக்கு, எது எங்க இருக்குன்னு தெரியலையே, எதை எப்படி பண்றதுன்னு தெரியல, நமக்கு வேற சமைக்க வராது, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது யூடியூப் ஞாபகம் வந்தது அனாமிகாவுக்கு. யூடியூபை உடனே ஓபன் பண்ணி உப்மா செய்வது எப்படின்னு பார்த்தா. அனாமிகா அடுப்பு மேல கடாய வச்சுட்டு தண்ணி ஊத்துனா. உப்புக்கும் ரவைக்கும் வித்தியாசம் தெரியாத அனாமிகா ரவைக்கு பதிலா உப்ப போட்டு உப்புமாவை செஞ்சா. யூடியூபை பார்த்தாலும் கண்ணங்கரையில்னு செஞ்சா. அதை பார்க்கும் போது அனாமிகாக்கே வாந்தி எடுக்கணும் போல இருந்தது. என்னமோ மாதிரி முகத்தை வச்சிட்டு இருந்தா. என்னது இது, யூடியூப்ல உப்மா வெள்ளையா இருந்தது, நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் கருப்பா இருக்கே, அது சரி நம்மளா சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிளேட்ல போட்டு டைனிங் டேபிளுக்கு எடுத்துட்டு வந்தா. மாமா என்னங்க, சுட சுட உப்மா கொண்டு வந்திருக்கேன் வாங்க அப்படின்னு கத்தின உடனேயே சாரதா கிட்ட இருந்த பிரசாத், பெட்ரூம்ல உட்காந்துகிட்டு இருந்த ரமேஷ் ரெண்டு பேரும் சந்தோஷமா டைனிங் டேபிள் கிட்ட வந்தாங்க. வாங்க வாங்க, சுட சுட இருக்கு, சாப்பிடுங்க, நான் போய் இத அத்தைக்கு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சந்தோஷமா பிரசாத் ஒரு ஸ்பூனை எடுத்து வாயில வச்சாரு. உப்பு எக்கச்சக்கமா இருந்ததால வேகமா ஓடி போய் வாஷ் பேசின்ல வாமிட் பண்ணாரு. ரமேஷ் கூட கொஞ்சம் பயத்தோடவே உப்மாவை வாயில வச்சான். அவ்வளவுதான், ரமேஷும் வேகமா ஓடி போய் அவனும் வாமிட் பண்ணான். அப்ப அவங்க ரெண்டு பேரும் உப்புமான்னு நினைச்சு உப்பால செஞ்ச சாப்பாட அவளோட மாமியாருக்கு கொண்டு போய் கொடுக்க போன அனாமிகாவை பார்த்தாங்க. அப்படின்னு ரெண்டு பேரும் ஓடினாங்க. அவங்களுக்கு டென்ஷன் தாங்கல. அதுக்குள்ள அனாமிகா படுத்துக்கிட்டு இருந்த சாரதா வாயில உப்மா கொடுத்தா. அவ்வளவுதான், பெட்ல படுத்திருந்த சாரதா மீன் மாதிரி துள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ பிரசாத் ரமேஷ் ரெண்டு பேரும் சாரதா கிட்ட வேகமா வந்து சாரதாவை பிடிச்சு உட்கார வச்சாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் ஒரு சோஃபால உட்காந்தாங்க. அனாமிகா புடவை கட்டிக்கிட்டு அவங்க எதிர்க்க வந்தா. என்னாச்சு மாமா, உப்மா நல்லா இல்லையா, மூணு பேரும் சாப்பிட்டு இப்படி வாந்தி எடுத்தீங்களே. அம்மா போலீஸ் மருமகளே, நீ செஞ்சது உப்மா இல்லமா, உப்புமா உப்பு, உப்பால யாராவது உப்மா செய்வாங்களா அனாமிகா அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவோட முகமே மாறி போச்சு. என்ன மன்னிச்சிருங்க மாமா, கரண்டிய புடிச்சு எனக்கு சமைக்க தெரியாது, லட்டிய எடுத்து எனக்கு அடிக்க மட்டும்தான் தெரியும். அப்படின்னா நீயும் எங்களுக்கு வேணாம், பொண்ணு பாக்க வந்தப்போ உனக்கு நல்லா சமைக்க தெரியும். நாங்களே நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நீ கூட சொன்னியே. அப்படி சொல்லலன்னா இவ்வளவு அழகா இருக்கிற நீங்க என் புருஷனா வந்திருக்க முடியுமா, இவ்வளவு நல்ல ஃபேமிலியையும் மிஸ் பண்ணிருப்பேனே அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். அத பார்த்ததும் பிரசாத், இதுக்கு மேல என்ன, மருமக மகனுக்கு சோப்பு போட்டுட்டா, அவன் இப்ப கனவுல மதந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, நான் உனக்கு சொல்லி தரண்டிமா மருமகளே அப்படின்னு சொல்லி சாரதா அனாமிகாவுக்கு சமையல் செய்ய கத்து கொடுத்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நாளைக்கு மீட் பண்றேன்.